இலங்கையினுடைய நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் ஹப் த பாப்பரை டாட் காமின் இந்த வாரத்துக்கான கிரிக்கெட் களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடர் கடந்த வாரம் நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டித் தொடர் பற்றிய முழுமையான விவரங்களை இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கணும். அதே போல இலங்கை அணி ஜிம்பாபேக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. ஜிம்பாபேக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றது 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக. அந்த தொடர் பற்றியும் இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கிறோம். அதற்கு முன்னால் எங்களுடைய வளமையான எங்களுடைய சக நண்பர் இலங்கை அணியினுடைய முன்னாள் வேக பந்து வீச்சாளரும் போட்டி நடுவருமான பிரதீப் ஜெயபிரகாஷ் இந்த வார நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரதீப். வணக்கம் பிரதீப். எங்களுக்கு தெரியும், இலங்கை அணி இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் முகமாக இந்தியாவுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு சென்று விளையாடி இருந்தது. குறிப்பாக எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இலங்கை அணி மிக மோசமாக செயல்பட்டதென்று கூட சொல்லலாம். துடுப்பாட்டம் வந்து வீச்சல் என்று கூட சொல்லலாம். இலங்கை அணி 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 2-0 என்ற கணக்கில் இழந்திருக்கின்றது. குறிப்பாக இறுதிப் போட்டியை எடுத்துக்கொண்டால் இலங்கை அணியை இந்திய அணி 78 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 201 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது. 6 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணிக்காக KL ராகுல் 54 ஓட்டங்களையும், ஷிகர் தவான் 52 ஓட்டங்களையும், பந்து வீச்சில் லக்ஷான் சந்தகன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். அதே போல இலங்கை அணி பதிலுக்கு துடுப்படுத்த ஆடியிருந்தது. 123 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இலங்கை அணி இழந்தது. குறிப்பாக இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தில் நம்பிக்கை கொடுத்த ஒரே ஒரு வீரர் தான் தனஞ்சய் டி சில்வா. அரைச்சதம் கடந்து 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அதே போல இலங்கை அணியினுடைய நம்பிக்கைக்குரிய சகல துறை வீரரான ஏஞ்சலோ மெத்யூஸ் 31 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தார். எனவே இலங்கை அணியினுடைய இந்த போட்டித் தொடர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குறிப்பாக இலங்கை வீரர்கள் எதிர்பார்த்த அளவு பிரகாசிக்க தவறியிருந்தனர். உங்களுடைய கருத்துப்படி இலங்கை அணியுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? என்னை பொறுத்தவரையில் இந்த T20 சீரீஸில் இலங்கை அணியில் எந்த ஒரு வீரரும் ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கவில்லை. ஏனென்றால் இடைவெளிகளில் பந்து வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் பிரகாசித்திருந்தாலும் ஒரு அணியை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வீரரும் பிரகாசித்திருக்கவில்லை. மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வராதபடியால் தான் இலங்கை அணிக்கு வெற்றியிட்ட முடியாத அளவுக்கு அவர்கள் தள்ளி செல்லப்பட்டிருந்தனர். நான் நினைக்கின்றேன் லசித் மாலிங்கா மற்றும் இப்படியான ஏஞ்சலோ மெத்யூஸ் போன்ற முன்னணி வீரர்கள் யாராவது ஒருவர் ஒரு போட்டியை இழுத்து செல்லக்கூடிய அந்த கன்ட்ரிபியூஷனை கொடுத்தால்தான் இப்படியான ஒரு இளம் அணியை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் எதிர்காலங்களில். நிச்சயமாக இலங்கை அணி எடுத்துக்கொண்டால் இலங்கையினுடைய பந்து வீச்சை நாங்கள் இந்த போட்டித் தொடரில் பார்க்கும் பொழுது இந்திய அணியினுடைய 3rd போட்டி லக்ஷான் சந்தகன் சிறப்பாக செயற்பட்டிருந்தார். அதே போல வணிந்து ஹசரங்கடி செல்வ இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக செயற்பட்டிருந்தார். இந்த 2 வீரர்களுடைய திறமைகள் அண்மை காலமாக வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது லக்ஷான் சந்தகன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த டெஸ்ட் போட்டியில் வந்து பிரகாசித்த பொழுது ஆஸ்திரேலிய வீரர்கள் தடுமாறி இருந்தனர். ஏனென்றால் லெஃப்ட் ஆர்ம் சைனமன்னாக பந்து வீசும் வீரர்கள் உலகத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு 5 வீரர்கள் கூட இல்லை சைனமன் பந்து வீசும் வீரர்கள். ஆனால் அவர் கன்சிஸ்டண்டாக லைன் அண்ட் லென்த்தில் பந்து வீசினால் மிகவும் எஃபெக்டிவாக இருக்கும் எமது அணிக்கு அவருடைய பந்து வீச்சு. ஆனால் அவர் கடைசியாக ஒரு 2 வருடங்களாக மிகவும் சிறப்பாக அந்த லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணி பந்து வீசவில்லை. ஆனால் இவர் பெரிதாக கன்ட்ரிபியூட் பண்ணினால் அவருடைய அந்த யுனிக் சைனமன் பந்து வீச்சு பாணியில் பெரிய அளவுக்கு துடுப்பாட்ட வீரர்களை அவர் தடுமாற வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிக அளவிலே இருக்கின்றது. மற்றும் வணிது அசரங்காவை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வேரியேஷன்ஸும் அவருடைய போலிங் இன்டெலிஜென்ஸால் கடைசி காலங்களில் மிகவும் சிறப்பாகவே பந்து வீசி வருகின்றார். அவரும் ஒரு மிகவும் சிறந்த ஒரு ப்ராஸ்பெக்டாக கன்சிஸ்டண்டாக 10 வருடங்கள் சர்வதேச மட்டத்தில் விளையாடக்கூடிய பொட்டென்ஷியல் உள்ள ஒரு வீரர். நிச்சயமாக அவருக்கு ஒரு நீண்ட ரன் இந்த தெரிவு குழுவால் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதே போல பிரதீப், எங்களுக்கு தெரியும் இலங்கை அணியுடைய துடுப்பாட்டத்தை எடுத்துக்கொண்டால் கடைசி போட்டியில் இலங்கை அணிக்காக வேண்டி அபாரமாக தனஞ்சய் டி சில்வா செயற்பட்டிருந்தார், அரைச்சதம் கடந்திருந்தார். அதே போல ஏஞ்சலோ மெத்யூஸினுடைய மீள் வருகை போட்டி என்று கூட சொல்லலாம் T20 போட்டி. இந்த 2 வீரர்களுடைய திறமைகள் இந்த தொடரில் இலங்கை அணிக்கு எவ்வாறான சாதகத்தை கொடுத்திருந்தது என்பது பற்றி நினைக்கிறீர்கள்? தனஞ்சய் டி சில்வா மிகவும் இம்ப்ரெசிவ் அவருடைய இன்டர்நேஷனல் கரியர். ஏனென்றால் அவர் அணிக்குள் உள்வாங்கப்பட்ட வேலைகளில் துடுப்பாட்ட வீரராகத்தான் அணிக்குள் வந்திருந்தார். ஆனால் இடைவெளியில் காலங்களில் அவருக்கு ஒரு
பேட் பேட்சிலிருந்து அவர் அணியிலிருந்து துடுப்பாட்டத்திலிருந்து விலக்கப்பட்டிருந்தார். பின்பு பந்து வீச்சாளராக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆஃப் ஸ்பின்னர் இல்லாத பட்சத்தில் பந்து வீசி அணியில் இடம் பிடித்திருந்தார். இப்பொழுது மீண்டும் அவர் பாகிஸ்தான் டெஸ்ட் போட்டியில் ஒரு சதத்தை பெற்றிருந்தார். இப்போது இந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் அரை சதத்தை பெற்றிருந்தார். இப்படியாக அவர் பண்ணும் பொழுது நமக்கு விளங்குகின்றது, அவர் அணியில் ஒரு சகலதுறை ஆட்டக்காரராக தளம் பதிக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் அவருக்கு இருக்கின்றது, அன்று திறமை அவரிடத்தில் இருக்கின்றது. ஆகவே வரும் காலங்களில் ஒரு நீண்ட ரன் அவருக்கும் கிடைக்கும். மற்றது இலங்கை அணிக்கும் சகலதுறை ஆட்டக்காரராக ஒரு ஸ்தாவரமான ஒரு இடத்தை அவர் பிடிப்பார் என்று நமக்கு தெரிகின்றது. ஆஞ்சலோ மேத்யூஸ், நாங்கள் பல வருடங்களாக இலங்கை அணிக்காக பிரகாசித்த ஒரு வீரர், அவருடைய திறமையில் ஒருவரும் ஒரு விதமான கேள்வியும் இல்லை. அவர் உபாதை காரணமாகத்தான் அணியிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது உடல் எடை குறைந்து மற்றும் அவருடைய இன்ஜரிஸிலிருந்து ரிகவர் பண்ணி முழு ஃபிட்னஸுடன் தான் அவர் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு நல்ல விடயம். அடுத்த 5-6 வருடங்களுக்கு அவருடைய கரியர் முடியும் வரைக்கும் இப்படியே அவரிடத்திலிருந்து நாங்கள் மேக்சிமம் பெறக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை கிரிக்கெட் அணி மிகவும் நல்ல ஒரு இடத்துக்கு ரேங்கிங்கில் தள்ளி செல்லக்கூடிய ஒரு வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ். அதே போல் எங்களுக்கு தெரியும் இலங்கை அணியினுடைய தலைவர் லசித் மாலிங் இந்த தொடரை இழந்தது பின்னர் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அவரை தலைமைத்துவத்தில் எல்லாம் இருந்து நீக்க வேண்டும் அது பற்றியான செய்திகள் கூட வெளியாகி இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு தெரியும் இந்த தொடரை இழந்தவுடன் இலங்கை அணியானது இந்திய அணிக்கு எதிராக கடந்த 2008 ஆண்டிலிருந்து இதுவரை நடைபெற்ற இருதரப்பு தொடர்களில் 19 தொடர்களில் 17 தொடர்களை இலங்கை அணி இழந்திருக்கிறது என்பது விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்திய அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக 13 T20 போட்டிகளிலும் இலங்கை அணி தோல்வியை தழுவியது. பிரதீப், மாலிங்கவனுடைய தலைமைத்துவம் கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது, என்ன நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கின்றேன் மாலிங்கவின் அந்த தலைமை பதவி கேள்விக்குறி காக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால் தசுன் சாணக்கவின் தலைமையில் பாகிஸ்தான் சென்ற அந்த இளம் அணி மிகவும் சிறப்பாகவே பிரகாசித்திருந்தது. மற்றது நாங்கள் பிளேயர்ஸின் ட்ரெஸ்ஸிங் ரூமிலும் பல வீடியோ கிளிப்ஸை பார்த்திருந்தோம். ட்ரெஸ்ஸிங் ரூமிலும் மற்றும் பிளேயிங் ஃபீல்டிலும் அந்த அட்மாஸ்பியர் வந்து வித்தியாசமாகவே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சீரீஸ் முடித்து அடுத்த சீரீஸுக்கு மாலிங்க தலைமையில் அந்த அணி போய் தோல்வியை தழுவும் பொழுது அவருடைய தலைமை பதவி கேள்விக்குறி, யாரும் பார்க்கும் யாருக்கும் ஒரு ஸ்பெக்டேட்டருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அவர் அந்த இளம் வீரர்களிடத்திலிருந்து மேக்சிமம் பெற்றுக்கொள்ளக்கூடிய குணாதிசயங்கள் அவரிடத்தில் இருக்கின்றதான்றது. மற்றும்படி அவருடைய கிரிக்கெட்டும் அவருடைய எக்ஸ்போஷர் அவருடைய நாலேஜ் அவற்றை ஒருவரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அவர் பல வருடங்களாக சர்வதேச போட்டிகளில் விளையாடிய வீரர். அந்த வீரர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குணாதிசயம் இருக்கின்றதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் செலக்டர்ஸும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் இதை இவாலுவேட் பண்ணி எதிர்வரும் காலத்துக்கு சாத்தியக்கூறாக சாதகமாக அமையக்கூடிய ஒரு தலைவரை நியமிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக இலங்கை அணியுடைய T20 அணியினுடைய தலைமை பதவி இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. இலங்கை அணி அடுத்த மாதம் மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் 3-1 2 T20 போட்டிகளில் சொந்த மண்ணில் விளையாட இருக்கிறது. எனவே அதன் போது இலங்கை அணியினுடைய தலைமைத்துவத்தில் மாற்றம் வரும் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நிச்சயமாக எங்களுடைய நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அது பற்றிய விடயங்கள் தெரிந்தால் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல இலங்கை அணி அடுத்து வரும் போட்டிகளில் பிரகாசிக்கும், இந்த முறை T20 உலகத்தில் பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான வாழ்த்து நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். பிரதீப், எங்களுக்கு தெரியும் இலங்கை அணி இப்பொழுது இலங்கை டெஸ்ட் அணி ஜிம்பாபுவேக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்கு தான் புறப்பட்டு சென்றது. இந்த முதலாவது போட்டி எதிர்வரும் 19 தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டிக்காக அறிவிக்கப்பட்ட 15 பேர் கொண்ட இலங்கை அணியை திமுத்கார் நாராயணன் வழி நடத்துகின்றார். குறிப்பாக பல முன்னணி வீரர்கள் இளம் வீரர்கள் ஒரு சமபலம் மிக்க ஒரு அணியை தான் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாங்கள் கடைசியாக பாகிஸ்தான் சீரீஸில் பங்கேற்ற அணியுடன் பார்க்கும் பொழுது மிகவும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் உள்வாங்கப்பட்டு இருக்கின்றனர். பந்து வீச்சில் சுரங்கல் அக்மால் 60 மேலான டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய வீரர் மற்றும் ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் நந்திமால் 2 வீரர்களும் அணியின் தலைமையை தாங்கிய வீரர்கள். இப்போ அனுபவம் ரீதியாக பார்க்கும் பொழுது அனுபவம் கூடுதலாக வந்திருக்கின்றது. ஆனாலும் குசால் பெரேரா அணியை விட்டு நீக்கப்பட்டுள்ளார். அதற்கு நான் நினைக்கின்றேன் திறமையோ மற்றும் அவர் கரண்ட்லி துடுப்படுத்தாடிய விதமோ காரணமாக இருக்காது என்று நான் நம்ப விரும்புகின்றேன். ஏனென்றால் அவருக்கு உபாதைகள் காரணமாக அவருக்கு சிறிய ஒரு பிரேக்கை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கலாம் என்றும் நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் கண்டிருந்தோம் அசந்த் அடிமேல் கூட அப்படி கூடியிருந்தால்
அதை தவிர நான் நினைக்கின்றேன் இந்த அணி ஒரு பேலன்ஸ்டான அணியாக இருக்கின்றது. ஐசிசி தரப்பட்டியலிலும் இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் இந்த போட்டி இல்லாத பட்சத்தில் அடுத்து வரும் இலங்கை இங்கிலாந்து டெஸ்ட் போட்டிகளுக்கு ஒரு இதே அணியை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் நினைக்கின்றேன். ஒரு சிம்பாபே சீரீஸில் இந்த அணியை டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல் எங்களுக்கு தெரியும் பிரதீப், இலங்கையனுடைய மத்திய வரிசையை எடுத்துக்கொண்டால் தினேஷ் தஞ்சிமால் மற்றும் ஏஞ்சலோ மெத்யூஸ் ஆகியோர் மீண்டும் அணிக்குள் வந்திருக்கிறார்கள். இது இலங்கை அணிக்கு எந்த அளவு தூரத்தில் சாதகத்தை கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் அனுபவத்தில் நான் முதலில் கூறியது போல் அனுபவத்தில் இந்த இரண்டு வீரர்களும் 60-70 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள், 10-12 வருடங்களாக சர்வதேச போட்டிகளில் விளையாடுகின்ற வீரர்கள். நிச்சயமாக அந்த அனுபவத்துடன் சிம்பாபேயிலும் இதற்கு முதலில் விளையாடிய அந்த அனுபவத்துடன் அவர்கள் கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அந்த அனுபவம் கட்டாயமாக அணிக்குள் உள்வாங்கப்படும் என்று. நிச்சயமாக இலங்கை அணி இதுவரை ஜிம்பாபே மண்ணில் எந்த ஒரு டெஸ்ட் தொடரிலும் தோல்வி அடையாத ஒரே ஒரு ஆசிய அணி என்ற பெருமையை கொண்டிருக்கின்றது ஜிம்பாபே அணியுடன் விளையாடிய. அதே போல் ஜிம்பாபே அணி எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் நிர்வாக சிக்கல் காரணமாக ஐசிசியினால் அந்த அணிக்கு தடை விதிக்கப்பட்டது. எனவே ஐசிசியினுடைய தடைக்கு பின்னர் முதல் தடவையாகத்தான் அந்த அணி டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கின்றது. குறிப்பாக இந்த தொடரானது ஐசிசியின் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிற்கு வராத ஒரு போட்டி தொடர். எனவே இலங்கை அணிக்கு ஒரு பரீட்சாத்தமான ஒரு தொடராக இருக்கலாம். அடுத்த மாதம் இங்கிலாந்து அணி இலங்கைக்கு வர இருக்கின்றது. அந்த தொடருக்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த தொடரில் இலங்கை வீரர்கள் பிரகாசிப்பார்கள் என்ற நம்பிக்கையை பிரதீப் சொல்லி எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. இலங்கை வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு பலமிக்க ஒரு டெஸ்ட் அணியை திமுத் கருணாரத்ன பெற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே முதல் டெஸ்ட் போட்டி தொடர்பான விவரங்களை அடுத்த வார கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். இந்த அளவில் இந்த வாரத்துக்கான எங்களுடைய கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களோடு இந்த வாரமும் இணைந்திருந்த எங்களுடைய அன்பு நண்பர் பிரதீப் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. அடுத்த வாரமும் இதே போல இன்னும் பல முக்கியமான பல விடயங்களை, இலங்கை கிரிக்கெட்டில் இடம்பெற்ற முக்கியமான பல விடயங்களை கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு முன்னால் எங்களுடைய த பப்பரேயினுடைய தமிழ் வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் த பப்பரே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.